மாநகராட்சி ஒப்பந்த முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல். திமுக அரசு அமைந்த பிறகு 68,375 கோடி ரூபாய் முதலீடு. முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிப்பு. பாகிஸ்தான் வரலாற்றில் கருப்பு நாள் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் அதிரடி நடவடிக்கை. 3 மாதங்களில் தேர்தலை நடத்தி புதிய அரசை அமைக்க திட்டம். இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பதவியை ராஜினாமா செய்ததாக தகவல். பொருளாதார நெருக்கடி தொடரும் நிலையில் முடிவு. இலங்கையில் 144 தடை உத்தரவை பீறியும் தொடரும் போராட்டம். நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக 600-க்கும் மேற்பட்டோர் கைது. நாளை நடைபெறும் 12ஆம் வகுப்பு திருப்புதல் தேர்வுக்கான கணிதா வினத்தாள் இணையத்தில் கசிந்தது. முதல் திருப்புதல் தேர்வை போலவே தற்போதும் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதால் சர்ச்சை. ஒன்று முதல் 9ஆம் வகுப்பு வரை இறுதி தேர்வு நிச்சயம். வதந்திகளை நம்ப வேண்டாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். நூல் விலை ஏற்றத்தால் திருப்பூரில் முடங்கும் பின்னலாடை தொழில். 5,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ஏற்றுமதியாளர்கள் கவலை. விடுமுறை தினத்தை ஒட்டி ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் குளித்தும் படகு சவாரி செய்தும் மக்கள் உற்சாகம். அடுத்த 3 நாட்களில் வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. திருச்செந்தூரில் திடீரென கடல் உள்வாங்கியதால் மக்கள் அச்சம். பாசி படர்ந்த பாறை மண் திட்டுகள் தென்பட்டன. தமிழ்நாட்டின் உரிமைக்காகவே தலைநகர் டெல்லிக்கு பயணம். எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. பெரம்பலூர் அருகே மத நல்லிணக்க ஜல்லிக்கட்டு திருவிழா கோலாகலம். சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி வீரத்துடன் களமாடிய மாடுபிடி வீரர்கள். கோவில்பட்டி அருகே செயல்படாத செல்போன் டவர் உதிரி பாகங்களை திருடும் கும்பல் கைது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டியது அம்பலம். புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழா. கெளுத்தி கெண்டை என விதவிதமான மீன்களை அள்ளிச் சென்ற மக்கள். மானாமதுரையில் விதவிதமான வடிவங்களில் மண்பானை விற்பனை தீவிரம். பூசணிக்காய் வாட்டர் பாட்டில் பானைகளுக்கு வரவேற்பு. சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் பழ வியாபாரி வெட்டி கொலை. தண்ணீர் பந்தல் அமைக்கும் தகராறில் கொலையா என விசாரணை. கேரளாவில் நடைபெறும் மாநில சுயாட்சி கருத்தரங்கில் பங்கேற்க முதலமைச்சருக்கு அழைப்பு. கேரள அமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து அழைப்பு விடுத்தார். ஆந்திராவில் புதிதாக வாங்கிய புல்லட் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. கோயில் முன்பு புல்லட்டுக்கு பூஜை போட்டபோது நடந்த விபரீதம். ஜார்க்கண்டில் ரகசியமாக இயங்கிய துப்பாக்கி ஆலை கண்டுபிடிப்பு.
கள்ளத்தனமாக துப்பாக்கி தயாரித்த பெண் உட்பட ஆறு பேர் கொண்ட கும்பல் கைது. தலைநகர் டெல்லியில் காகதை கொம்பால் தூக்கி வீசிய காளை, நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் தப்பிய காட்சி. ரமலான் நோன்புக்காக தயாராகும் முக்கிய நகரங்கள். கண்கவர் அலங்கார பொருட்கள், ஆடைகளை வாங்க கடை வீதிகளில் அலைமோதும் மக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.